சாம்சங்லேருந்து கேலக்ஸி A9 ஸ்டார் அப்படிங்கிற ஃபோனை கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி சைனாவில் லான்ச் பண்ணியிருந்தாங்க. இப்போ இந்த ஃபோனை பேர் மாற்றம் செஞ்சு சாம்சங் கேலக்ஸி A8 ஸ்டார் அப்படிங்கிற பேரில் இந்தியாவுக்கு கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த ஃபோனில் என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இந்த சாம்சங் கேலக்ஸி A8 ஸ்டாரை பற்றி பேசும்போது முதல்ல இந்த ஃபோனில் இருக்க டிஸ்பிளேலேருந்து ஆரம்பிக்கலாம். இந்த ஃபோனில் 6.3 inch சூப்பர் அமலோட் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இது ஒரு ரெசல்யூஷனை பொறுத்தவரை 1080x2220 pixels. இது ஒரு 83:5:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோவில் வர டிஸ்பிளே. இதோட பிபி டென்சிட்டி பொறுத்தவரை 392 ppi இருக்குது. இந்த ஸ்க்ரீன் டு பாடி ரேஷியோ இந்த ஃபோனை பற்றி பார்க்கும்போது 80.6% இருக்குது. அடுத்ததாக இந்த ஃபோனில் உள்ள ப்ராசரை பற்றி பார்க்கும்போது குவால்காம் ஸ்னாப்ட்ராகன் 660 ஆக்டோகோர் சிப்ஸ் கொடுத்துருக்காங்க. இல்லை 4 cores வந்து 2.2 GHz ஸ்கைர 260 கோர்ஸ்லையும், 4 cores வந்து 1.8 GHz ஸ்கைர 260 கோர்ஸ்லையும் ரெண்டாவது. கிராஃபிக்ஸ்க்காக நமக்கு அட்ரினோ 512 GPU கொடுத்துருக்காங்க. ஸோ பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் இந்த ஃபோன் எப்படி இருக்கும் கேட்டிங்கன்னா, ஓரளவு நல்லாவே இருக்கும். எந்த ஒரு கேமும் வந்து ப்ளே ஆகும், ஈஸியாக எதோ ஒரு பிரச்சனையும் இருக்காது. அடுத்ததாக இந்த ஃபோனில் உள்ள ரேம் அண்ட் இன்டர்னல் ஸ்டோரேஜை பற்றி பார்க்கும்போது இந்த ஃபோன் ஒரே ஒரு வெர்ஷனில் வருது. 4 GB RAM வித் 64 GB இன்டர்னல் ஸ்டோரேஜோ வருது. அது மட்டும் இல்லாமல் மைக்ரோ எஸ்டி கார்டு சப்போர்ட் இந்த ஃபோனுக்கு இருக்குது. அப் டு 512 GB வரையும் எக்ஸ்டெண்டபிள் பண்ணிக்கலாம். ஆனால் இது ஒரு ஹைப்ரிட் சிம் ஸ்டார்ட்டாக வர்ற காரணத்தினால நமக்கு ஒரு சிம் கார்டு, ஒரு மைக்ரோ எஸ்டி கார்டு, அப்படி இல்லைனா ரெண்டு சிம் கார்டு தான் யூஸ் பண்ண முடியும். அடுத்ததாக இந்த ஃபோனில் உள்ள கேமரா பற்றி பார்க்கும்போது ரியர் ஃபேஸிங் கேமரா பொறுத்தவரை நமக்கு டுவல் கேமரா கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து 24 MP கேமரா வித் F1.7 அப்பர்ச்சர் கொடுத்துருக்காங்க. அதுமாதிரி செகண்டரி கேமரா வந்து நமக்கு 16 MP கேமரா வித் F1.7 அப்பர்ச்சர் கொடுத்துருக்காங்க. இல்லை ஃபேஸ் டிடெக்ஷன் ஆட்டோ ஃபோக்கஸ் சப்போர்ட் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் எல்இடி ஃபிளாஷ் சப்போர்ட் இருக்குது. 4K ரெசல்யூஷனில் அப் டு 30 FPS வரை நீங்கள் வீடியோ ரெக்கார்டிங் பண்ணிக்கலாம். இது போக பேனரமாக HDR மாதிரியான சப்போர்ட் அடிஷனலாக கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக இந்த ஃபோனில் உள்ள செல்ஃபி கேமரா பொறுத்தவரையும் இதுலேயுமே 24 MP கேமரா வித் F2.0 அப்பர்ச்சர் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோனில் உள்ள பேட்டரி பற்றி பேசும்போது இதில் 3700 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோனை சார்ஜ் பண்ணுறதுக்கு நமக்கு 15W சார்ஜர் கொடுத்துருக்கிறதுனால ஓரளவு ஃபாஸ்ட்டாக சார்ஜ் ஆகிரும் சில எதிர்பார்க்கலாம். இந்த ஃபோனோட OS பொறுத்தவரையும் ஆண்ட்ராய்டு ஓரியோ 8.0 ரன் ஆகுது. அதாவது சாம்சங் எக்ஸ்பீரியன்ஸ் 9.0 UX இன்டர்ஃபேஸில் ரன் ஆகிட்டு இருக்குது. மற்றபடி இந்த ஃபோனில் வேறு என்ன விஷயங்கள் இருக்குன்னு பார்க்கும்போது USB Type-C கனெக்டர் கொடுத்துருக்காங்க. அது 2.0 வெர்ஷனில். அது மட்டும் இல்லாமல் ப்ளூடூத் 5.0 டுவல் பேண்ட் வைஃபை மாதிரியான சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் ஃபிங்கர் பிரிண்ட் ரீடர் இந்த ஃபோனோட பேக் சைடில் கொடுத்துருக்காங்க. மற்றபடி கைரோஸ்கோப் மாதிரியான எல்லா விதமான சென்சர்ஸும் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோனில் ஃபேஸ் அன்லாக் மாதிரியான ஃபீச்சர்ஸும் கொடுத்துருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் சாம்சங்கோட வாய்ஸ் அசிஸ்டன்டான பிக்ஸ்பியோட சப்போர்ட் இருக்குது. அதுக்காக டெடிக்கேட்டடாக லெஃப்ட் சைடில் ஒரு பட்டனும் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோனை பொறுத்தவரையும் எல்லாமே பாசிட்டிவ் விஷயமா இருந்தாலும், ஆனால் இதோட நெகட்டிவ் பாயிண்ட் என்ன கேட்டிங்கன்னா, இதோட விலை இந்திய மதிப்பில் பார்க்கும்போது இந்த ஃபோனுக்கு 34,990 வந்து விலை நிர்ணயம் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த விலைக்கு வந்து இதோட பெட்டர் ஃபோன்ஸ் நிறையா மார்க்கெட்டில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபோன் August 27, அதாவது இந்தியிலேருந்து சேல்க்கு வரதாக இருக்குது. அமேசான் வெப்சைட்டில் வந்து இது கிடைக்கும் சொல்கிறாங்க. ஸோ இதோட பயனோ லிங்க்ஸ் கீழ் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், அதை யூஸ் பண்ணி வாங்கிக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா மறக்காம இதுக்கு லைக் கொடுங்க. இந்த வீடியோ பற்றி உங்களோட கருத்து என்ன, இந்த ஃபோனை பற்றின கருத்து என்னங்கிற கமெண்ட்ஸ் தெரிவிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காம இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா மேலும் புது ஃபோன்களை பற்றி தகவல் வர இருக்குது. நருண் டெக்கின் தமிழுக்காக மற்றொரு வீடியோவில் உங்கள் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.